கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளிலே அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் மாரநாதா ரிவைவல் சர்ச் மினிஸ்ட்ரி மூலமாக தேவனுடைய அன்பும் இரக்கம் கிடைக்க வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று அவர் நம்மோடு பேசும் வார்த்தையானது உபாகமம் 30:9, கர்த்தர் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இன்று உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கூறுகிறார், பரிபூர்ணம் உண்டாக செய்வேன் என்று. ஆம், என் அன்பானவளே, கர்த்தர் உங்கள் முன்னோர்கள் மேல் பிரியமாயிருப்பது போல மறுபடியும் உங்கள் மேல் பிரியமாயிருந்து உங்களை செவ்வையாக்குவார். நாம் அவரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருப்பது போல அவர் நம்மிலும் மனமகிழ்வார். இறைவனுடைய உறவில் மகிழ்ச்சியை கண்டறிவது மிகப்பெரிய ஆசீர்வாதங்களில் ஒன்றாகும். ஆனால் நாம் இந்த பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது மனம் திரும்புதல், இரண்டாவது அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தல், மூன்றாவது அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுதல். இந்த மூன்று காரியங்களை செய்வதன் மூலம் கடவுளின் விலையேற பெற்ற பரிபூர்ண நிலையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும். அவர் நமக்கு நன்மை உண்டாகும்படி செய்வார். நாம் செய்யும் எல்லா வேலைகளிலும் ஆசீர்வாதம் செய்வார். கர்ப்பத்தின் கனிகளையும் மிருக ஜீவனின் பலனையும் நிலத்தின் பலன்களையும் எல்லா விதமாக பரிபூரணம் உண்டாக்குவார். ஆனால் நம் மனதை கர்த்தரிடம் திருப்புகிற செயலானது மிகவும் முக்கியமானதாய் இருக்கிறது. உலக நாட்டத்தின் சந்தோஷத்தை நாடி தேடிருளாய் உலகத்தாராய் மாறி கலங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தரின் ஜனமாக இருக்க அவருக்கு செவி கொடுத்து அவர் வழி நடக்க இடம் கொடுக்கும்போது கர்த்தர் அன்று முதல் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இதையே சக்கரியா 9:12, நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொன்னார். வாக்கு மாறாத தேவனாய் இருக்கிறார், காரணத்தினால் உன்னை இழுத்து கொள்கிறார் என்று சொன்ன கர்த்தரின் மறுபடியும் உன்னை கட்டுவார். அவர்களுக்கும் நம்பிக்கை உண்டாக என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவைகளை இந்த தேசத்திற்கு திரும்பி வர பண்ணி அவைகளை இடிக்க மாட்டேன், அவைகளை நாட்டுவேன், அவைகளை பிடுங்க மாட்டேன் என்றவர் அதிசயமாய் நடத்துவார். நன்மைகள் நாள் முடிசூட்டுவார். நன்மை தரும் தேவன் ஆசீர்வாதங்களையும் கிருபையும் தொடர செய்வார். அவர் இன்றும் ஜீவிக்கிறார். அவர் ஒருவரை நம் வாழ்வில் பரிபூர்ணம் உண்டாக செய்வார். எனவே நாம் அவரிடத்தில் மனம் திரும்பி அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய ஆசீர்வாதங்களை பெறுவோம். இதற்காக நாம் அவரிடத்தில் வேண்டுதல் செய்வோமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் அன்பு எவ்வளவு பெரியது என்பதை உணர்ந்தருளாய். உம்முன் நிற்கிறோம். நீர் எங்களுக்கு இதுவரை அளித்த ஆசீர்வாதங்களுக்கு நன்றி தகப்பனே. அந்த ஆசீர்வாதங்களுக்கு தகுதியற்றவர்கள் என்ற எண்ணத்தை வைத்து உம்மை விட்டு பிரிக்க சாத்தான் எங்களை குற்றப்படுத்துகிறான். நான் இனி உலக காரியங்களை வெறுத்து உம்மை நிலைத்திருக்க உம்மையே சேவிக்க உதவி புரியும். உம்முடைய வார்த்தைகளை தியானித்து உமக்காக நேரங்களை செலவிடுவது, நாள் முழுவதும் உம்முடன் இருப்பது உமக்கு என்றும் நஞ்சுள்ளவளாக வாழ உதவி புரியும். இதற்கு தடையாக இருக்கும் அனைத்து அந்தகார கிரிகளையும் உம்முடைய நாமத்தினாலே மாற்றி போடும். நீர் எங்களுக்கு அளிக்கும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்து உம்மையே அண்டிக் கொண்டு வாழ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம். ஆமென்.